ஹே ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நருட்டோ ஷிப்புடன்ல 219th எபிசோட். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா எப்படியே 80,000 ஷினோபிஸ் 5 வில்லேஜ் நினைச்சாச்சுன்னு பார்த்தா, ஆனா ஒரு சில பேர் அவங்க பழைய பகையெல்லாம் ஞாபகிச்சுட்டு அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நல்ல வேலை கார வேற லெவல்ல மோட்டிவேஷனா பேசி எல்லார் மனசையும் மாத்தி இப்ப இவங்க எல்லாரும் வாருக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க. கபுட்டோவுமே ரீஅனிமேட் பண்ண எல்லா ஷினோபிஸுமே அங்கங்க அனுப்பி வச்சுட்டு இருப்பான். சோ அடுத்து என்ன நடக்க போது சொல்லிட்டுதான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப்புடக்கர். சோ எபிசோட் ஸ்டார்டிங்ல கமாண்டோ யூனிட்டான காங்குருக்கு தலைமையில இருக்கிற எல்லாருமே பறந்து போயிட்டு இருப்பாங்க. ஆனா ஓமியும் மட்டும் யோசிச்சுக்கினே இருப்பான், சே என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு வாரம் பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா அந்த வார் ஆரம்பிச்சு இப்போ நடக்கவே போகுது. ஒருவேளை அவங்க திடீர்னு நம்மளை அட்டாக் பண்ணி அதுல நான் மட்டும் தான் தப்பிச்சேன்னா அப்ப நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க, இப்ப அப்படியே எனிமிஸ் எல்லாம் அவனை சூழ்ந்துட்ட மாதிரி யோசிச்சு பார்ப்பான். அதுக்கப்புறம் அவங்க என்ன புடிச்சிட்டு போயிட்டு என்ன டார்ச்சர் பண்ணாங்கன்னா அப்ப நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க, இப்ப காங்கிரஸ் என்னமோ சொல்லிட்டு இருப்பான் ஆனா அதெல்லாம் இவன் கவனிக்காம. அதுக்கப்புறம் அவங்க என் மூளையை கண்ட்ரோல் பண்ணி நான் கருவி கூடியும் லாட்ரைக்காக கூட சண்டை போற மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்ப நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க, இப்ப காங்கிரும் ஓமோயி நான் பேசுறது கேக்குதா இல்லையாடா, நம்ம எனிமி இடத்துக்கிட்ட வந்துட்டோம், சோ நம்ம இப்ப இறங்க போறோம்னு சொல்ல உன்னை ஓமையும் கேப்டன் ஆக்சுவலி ஒரு க்வெஸ்சன் கேட்கலாமான்னு கேட்க, ஆ கேளுன்னு போனா அது நம்ம ரெண்டு பேருக்கும் அந்த அளவுக்கு ஏஜ் டிஃபரன்ஸ் கிடையாது, அப்படின்னா இது உங்களோட மொத வாரான்னு கேட்க, ஆமான்வா அப்படின்னா உங்களுக்கு பயமா இல்லையான்னு கேட்க, உன்னை காங்கிரும் யோசிச்சுட்டு நான் சொல்றது எல்லாரும் கேளுங்க, நம்ம தான் கமாண்டோ யூனிட், இந்த வாருக்கு ரொம்ப முக்கியமான பகுதியை நம்ம தான், ஸோ ஒரு நல்ல தொடக்கம் தான் ஒரு நல்ல முடிவை கொடுக்கும், அதனால நம்ம டீம்ல தான் சாக்ரிஃபைஸஸும் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு, ஸோ உங்க ஃபேமிலியை ஃப்ரெண்ட்ஸை நீங்க காப்பாத்தணும்னா நீங்க ஜெயிக்கிறதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்ல, இப்ப அப்படியே லேண்ட் ஆஃப் ஸ்டீமா காமிக்கிறாங்க. லேண்ட் ஆஃப் ஸ்டீமோட ஃபீல்ட் விளாடும், ஆமா நம்ம எப்படி போக போறோம்னு கேட்க, உன்னை இன்னொருத்தனும் நம்ம லேண்ட் ஆஃப் ஸ்டீம்ல இருந்து கிளம்பி ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு தான் போக போறோம், ஏன்னா நார்த் சைட்ல வார் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, இப்ப அப்படி அவன் தனியா போவான், 4th கம்பெனி
தனியா போயிட்டு இருப்பாங்க. இப்ப அப்படி இந்த சீனும் கட்டாக அப்படியே நம்ம கமாண்டோ யூனிட் காமிக்கிறாங்க. அவங்களும் கேம்ப வேற லெவல்ல பண்ணிருப்பாங்க. உம்மையும் பேப்பர் பாம் எல்லாம் செட் பண்ணிருப்பான். டாங்கும் அந்த த்ரெட் எல்லாம் கரெக்டா இருக்கான் பாத்துட்டு இருக்க. ஈட்டானும் பள்ளத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பான். இப்ப ஜாஜியும் ஓ நோ அது ஜாமிங் ஜூட்ஸ் சொல்ல காங்கரும் என்னச்சுன்னு கேட்பானா, என்னால ஜாமிங் ஜூட்ஸ் இருக்கிறனால ஒழுங்கா பார்க்க முடியல, பட் யாரும் நம்மள நோக்கி வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல காங்கரும் அதனை இனிமையான்னு கேட்க, யாருன்னு பார்த்தா அந்த அபராமே மெம்பரு எப்படியோ தப்பிச்சு வந்திருப்பாரு. இப்ப அவரும் பொத்துன்னு கீழே வரல. சாஜியும் ஹே அவர் மூட்டா என்னால பார்க்க முடியுது, அவர் அபராமே மெம்பர், நான் அவரை போய் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு வேகமா ஓடுவானா காங்கரும் ஏன் நில்றான்னு சொல்றதுக்குள்ள அவன் பாட்டுக்கு போயிடுவான். ஐயோ இவன் வேற, சரி ஹொகட்டோ அங்க பாருன்னு சொல்ல ஹொகட்டோ பியாக்கோ கணிச்சு பாத்துட்டு இருக்க. இப்ப சாஜியும் மூட்டாவை தூக்குவான். மூட்டாவும் சாஜி இங்க இருந்து போயிடுன்னு சொல்ல இப்ப ஹொகட்டோ பாத்துட்டு ஓ நோ அவன் பின்னாடி இருக்கிறது அபராமியோட இன்செக்ட்ஸ் கிடையாது, அது வேற என்னமோன்னு சொல்ல காங்கிரவும் சாஜி அங்கிருந்து ஓடி வந்துடணுவான். என்னன்னு பார்த்தா அந்த அபராமிய மெம்பரை சாசோரி தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான். ரீடாரவும் நீ மாட்டிக்கிட்ட மாப்பிள, இப்ப என்ன பண்ண போறேன்னு கேட்க சாசோரி அப்படியே கண்ட்ரோல் பண்ணி சாஜிய பிடிச்சிருவான். ஆனா மூட்டா ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்க எல்லாரும் இங்க இருந்து ஓடிடுங்க, உங்களால என்ன காப்பாத்த முடியாது, நீங்களாச்சும் தப்பிச்சிருங்க சொல்லிட்டு இப்ப டெய்டாராவும் பாவம் பசங்க தூதுலா போயிருப்பாங்களேன்னு சொல்ல இப்ப அந்த சென்சர் டைப் நெஞ்சாவும் இல்ல அவங்க அப்படியே தான் இருக்காங்கன்னு என்னன்னு பார்த்தா அவங்க கேம்பே அப்படியே பல அடி ஆழத்துக்கு போயிருக்கும். நல்ல வேலை சாஜை காப்பாத்திருப்பாங்க, லைட்டா அடிபட்டு இருக்கும். ஆனா காங்கரும் சே அந்த அபராமிய மெம்பரை காப்பாத்த முடியன்னு சொல்லிட்டு கிரி நீ சாஜை ஹீல் பண்ணுன்னு சொல்ல உன்னை உமையும் அப்படின்னா வாரில செத்தவங்களுக்காக ஃபீல் கூட பண்ண முடியாதா, உன்னை காங்கரும் அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்ல இப்ப ரெண்டு பேரும் உங்களை தாக்கலான்னு வருவாங்க, உமையும் அப்ப நம்ம யோசிக்க கூட டைம் இருக்காதான்னு சொல்லிட்டு அவனும் மாத்தி மாத்தி தாக்கிட்டு அப்படியே எகிரி கிளவுட் ஸ்டைல் கிரசன் மூன் ஸ்லைஸ் சொல்லிட்டு வெட்ட. ஆனா அதுல இருந்து அவங்க தப்பிச்சிருவாங்க. யாருன்னு பார்த்தா லீஃப் நிஞ்சா உன்னை ஹொகட்டுவும் ஹே இவங்க டோக்குமா ராங்கான்னு சொல்ல அதான் ஆங்கோட டீம் மெம்பர்ஸ் தான் இவங்க, உன்னை உமையும் திருப்பி காம்ரேட்ஸா இவங்களை அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்களான்னு கேட்க இப்ப மேல இருந்து ஒருத்தன் கத்தி எடுத்து தாக்கலான்னு வருவான். நல்ல வேலை சாய் வந்து அவன் அடிச்சு போட்டுருவான். காங்கரும் நைஸ் டைமிங் சாய்னு சொல்ல இப்ப டீடாரா வந்துட்டு எப்படி இருக்கீங்க கைஸ் இவங்களை உயிரிட வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு உன்னை காங்கரும் எதுக்கு இப்படி கேவலமா பண்றீங்கன்னு கேட்க சாஜியும் உங்களை மன்னிக்கவே மாட்டேன்மா, உன்னை காங்கரும் சாசோரி நீங்க தான் இருக்குன்னு தெரியும், மரியாதையா வெளியே வந்துடும் சொல்ல உன்னை டீடாராவும் அப்ப நீயும் பப்பட் மாஸ்டர் தானு சொல்ல இப்ப காங்கரும் நீங்களும் கமாண்டோ யூனிட் தானே, ரெண்டு கமாண்டோ யூனிட்டும் இவ்வளவு கேவலமாவ சண்டை போடுறதுன்னு கேட்க உன்னை டீடாராவும் இந்த சர்ப்ரைஸ் அட்டாக்ல நாங்க தான் ஜெயிச்சாகணும், ஏன்னா இந்த வார ஆரம்பிச்சவங்களே நாங்க தான், அதனால இந்த இடத்துல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பக்கம் தான் வாரோட வெற்றி திரும்பும் சொல்ல உன்னை காங்கரும் அப்படின்னா நாங்க ஜெயிச்சே தீர்வோம் சொல்ல டீடாராவும் அப்படியா நாங்க தூக்க வாய்ப்பே இல்ல, ஏன் தெரியுமா, ஏன்னா எங்களுக்கு அழிவே இல்லன்னு இப்ப முன்னாடி ஒருத்தவங்களும் தானே எலும்பி நிப்பான், யாருன்னு பார்த்தா அந்த பவுண்டேஷன் மெம்பரு, இத பார்த்தா சாய் ஷாக் ஆயிடுவான். காங்கரும் என்னாச்சுன்னு கேட்க இப்ப அவனும் தம்பி இங்க இருந்து ஓடிடு எங்களுக்கு அழிவே கிடையாது அதனால உங்களால ஜெயிக்க முடியாதுன்னு சாயும் பிரதர் ஷின்னுவா உமையும் எனது பிரதரான்னு கேட்க ஆமா கைஸ் சாய் சொன்ன அண்ணன் இவன் தான் பிரதர் ஷின் உன்னை உமையும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்களோட நம்மளை சண்டை போட்டு நம்மளை வீக்காக்க பாக்குறாங்களா, சே எவ்வளவு கேவலமா பண்றாங்க எங்களோட காம்ரேட்ஸ தாக்குறவங்கள நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவனும் வெறியா நின்று இருப்பான். டெய்டாராவும் கண்ணுங்களா இது வார் இதுல பாசத்தை பொழியறதுக்கெல்லாம் நேரம் இல்ல வாங்கடா சண்டை போலான்னு சொல்ல இப்ப உமையும் சாயும் எகிருவாங்க. காங்கருவும் டாங்கோ ஹோஹட்டோ வாங்க போலாம், ஈட்டான் நீ தான் அடுத்துன்னு சொல்ல ஈட்டானும் டெய்டாரா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கடுப்புல இருப்பான். இப்ப சாயும் ஷின் கூட சண்டை போட்டுக்கிட்டே பிரதர் எப்படியாவது முழிச்சுக்கோ முழிச்சுக்கோன்னு உமையும் அந்த ரெண்டு நிஞ்சாஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டு இருப்பானா. டெய்டாராவும் பரவாயில்லப்பா நீ நல்லாவே தப்பிக்கிற, ஆனா என் கிட்ட வந்து என்ன தாக்கினாலும் எனக்கு ஒண்ணுமே ஆகாதுன்னு இப்ப உமையும் எகிரி குதிக்க சாசரி அந்த ரெண்டு பேரை கண்ட்ரோல் பண்ணி உமையும் கிட்ட வந்துருவான். டெய்டாராவும் இதை நம்ம சாசரி கிட்டே விட்டுறலாம் அவனே இதெல்லாம் பாத்துப்பான்னு சொல்ல இப்ப உமையும் கிளவுட் ஸ்டைல் பேக் ஸ்லாஷ்வா இப்ப டெய்டாரா மேலதான் கத்திப்படும். ஆனா வெட்டினது என்னமோ பின்னாடி இருக்கிற சாக்கர திரட்ட அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிருவாங்க, டாங்கும் ஹோகட்டும் பிடிச்சிருவாங்க. இப்ப டெய்டாராவும் எனக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்னா அவன் என்ன தாக்குற மாதிரி பின்னாடி இருக்கிறவங்களை தாக்கிட்டானா, சே என்னை ஏமாத்திடான்னு சொல்லிட்டு இருக்க சாசோரியும் பரவாயில்லையே இவன் என்னோட சாக்கர திரட்டை வெட்டியிருக்கானா நல்ல ஸ்வாட்ஸ்மேன் தான் சொல்ல இப்ப காங்கரும் அந்த வெட்டி போன சாக்கர திரட்ட இவனோட சாக்கர திரட்டை வச்சு பிடிச்சிட்டு சாசரி பிடிச்சி இழுப்பான். இப்ப சாசரியும் கீழே விழுந்துட்டு இருக்க ஈட்டான் இப்ப பண்ணுன்னு சொல்ல இப்ப ஈட்டான மொபைல் கோர் யூஸ் பண்ண இப்ப அந்த கேம்பே திருப்பி மேல போயிட்டு இருக்கும். டெய்டாரா பறவையில பறந்துட்டு இருக்கான்ல
சோ அவனும் புத்தன கீழ உள்ள இப்ப சாசரியும் டேடாரா மலையே உழுவான். இப்ப அந்த கேம்ப் பழையபடி மேல வந்து நிக்கும். காங்கிரும் பாத்துட்டு பரவாயில்லையே, இந்த யூனிட் நம்ம திடுப்புன்னு ரெடி பண்ணிருந்தாலுமே எல்லாருமே செமையா கோஆர்டினேட் பண்றாங்கன்னு. இப்ப ஷின்னும் சாசரி டேடாரா முன்னாடி வந்து நிக்க டேடாராவும் கடுப்புல இருப்பான். இப்ப காங்கிரும் சாசரி உன் இந்த ஃபார்ம்ல நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்னு சொல்ல உன்னை சாசரியும் உன்னோட சாக்ரா த்ரெட்ட என்னோட சாக்ரா த்ரெட்ல கனெக்ட் பண்ணது உண்மையிலேயே பிரில்லியன்டான மூவ் தான். காங்கிரும் உன்னை முன்னாடி பார்த்ததை விட நீ நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கேன்னு சொல்ல உன்னை காங்கிரும் ரெட் சீக்ரெட் டெக்னிக் மாஸ்டர் கிட்ட இருந்து பாராட்டு வாங்குறது ரொம்ப பெருமையா தான் இருக்கு. ஆனா என்னோட பிளாக் சீக்ரெட் டெக்னிக் உன்னை விட சிறந்ததாவே இருக்கும்னு சொல்ல உன்னை சாசரியும் ஆனா நான் உன்னை உயிரோட பாப்பேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சே பாக்கல. அப்போ அந்த பாய்சனுக்கு உனக்கு ஆன்டிடோட்ஸ் கிடைச்சிருச்சான்னு கேட்க உன்னை காங்கிரும் விதி தான் நம்ம ரெண்டு பேரும் இங்க மீட் பண்ண வச்சிருக்கணுமா அப்படி ஒரு பிளாஷ்பேக் காமிப்பாங்க. அதான் சாசரியும் டேடாரவும் காராவை பிடிச்சிட்டு எல்லாரையும் அடிச்சு போட்டு போயிருப்பானுங்கள. காங்கிரும் ஃபாலோ பண்ணிட்டே போயிருப்பான். இப்ப காங்கிரும் அந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன்வா. அதான் சாசரி அவனோட பப்பட் எல்லாத்தையும் உடைச்சு போட்டு அவன் மேல பாய்சன் இன்ஜெக்ட் பண்ணிட்டு உன்னோட பப்பட்ஸ் நீ எப்போ யூஸ் பண்ணுவ அது எங்கிருந்து வரும்ன்றது எல்லாமே எனக்கு தெரியணுமா. காங்கிரும் வாய்ப்பே இல்லை, என்னோட பப்பட்ஸ் இது வரைக்கும் யாருமே இந்த அளவுக்கு அக்யூரேட்டா தடுத்ததே இல்லைன்னு சொல்ல உன்னை சாசரியும் ஆஃப்கோர்ஸ் இந்த க்ரோ பிளாக் கேண்ட் சாலமண்டர் இதெல்லாம் உருவாக்குனதே நான் தான்வா. இது கேட்ட காங்கிரும் ஷாக் ஆயிட்டு அப்படின்னா அப்போ நீ தான் அந்த லெஜெண்டரி பப்பட் மாஸ்டர் சாசோரி ஆஃப் த ரெட் சன் கேட்டிருப்பான்ல. இப்போ காங்கிரும் அதுக்கு நீ இப்போ அனுபவிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ அவனும் ஒரு ஸ்க்ரோல் ஓபன் பண்ணி அப்படியே சாசோரி பப்பட்டே சமன் பண்ணுவான். அதில் இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? டாட்டா, பை பாய்.